விஆர் நாலேஜ் டீச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஆர்ஐஎம்சி ராஷ்ட்ரியா இந்தியன் மிலிட்ரி காலேஜ் அதாவது இந்தியன் மிலிட்ரி காலேஜில் ஜாயின் பண்ணுவது எப்படி என்பதை பற்றியும் அதற்கான வயது வரம்பு குவாலிஃபிகேஷன் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுவதால் கிடைக்கும் பயன்களை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிரின்ஸ் எட்வர்ட் என்பவர் 1922 மார்ச் 13 வால்ஸ் இளவரசராக இருந்தபோது இந்த ஸ்கூலை ஓப்பன் செய்தார். அப்போது இந்த ஸ்கூலினுடைய பெயர் பிரின்ஸ் ஆஃப் வால்ஸ் ராஷ்ட்ரியா இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காலேஜ் அதாவது PWRIMC என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. சுதந்திரத்திற்கு முன்பாகவே திறக்கப்பட்ட கல்லூரி இது. சுதந்திரம் பெறப்பட்ட பிறகு ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் சிம்லாவில் உள்ள டேராடோனில் இந்த கல்லூரி அமைந்துள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில் படிக்கிறார்கள். 14 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தான் இந்த கல்லூரியில் இருப்பார்கள். இந்த ஆர்ஐஎம்சியில் ஜாயின் பண்ணுவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதில் ஒவ்வொரு வருடத்திற்கும் 50 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த கல்லூரியில் சேர்வதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 11 வயது முதல் 13 வயது வரை உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த கல்லூரியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வானது இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அடுத்து மருத்துவ உடற்தகுதி தேர்வு இருக்கும். அதில் பாஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இந்த கல்லூரியில் சேர முடியும். இந்த கல்லூரியில் சேர்வதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பவர்கள் 600 ரூபாயும் SC ST பிரிவினர் 555 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த எக்ஸாமிற்கு விண்ணப்பிக்க www.rimc.gov.in என்னும் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் செய்து ஆன்லைன் பேமெண்ட் செலுத்திய பிறகு வரும் பிரிண்டை இந்த அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்ப வேண்டும். ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிய பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷனையும் மற்றும் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்துள்ள அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுவார்கள். அவர்கள் அனுப்பிய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு மீண்டும் அதே அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டும். இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த காப்பியை நீங்கள் TNPSC நேரிலோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான அப்ளிகேஷனை மட்டுமே சென்ட் பண்ணுவார்கள். அதை மற்ற யாரும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் அனுப்பும் விண்ணப்பம் ஏதோ காரணத்தால் அவர்களுக்கு போய் சேரவில்லை என்றாலோ அல்லது போய் சேர லேட்டானாலோ அவர்கள் அதற்கு பொறுப்பாக மாட்டார்கள். நீங்கள் செலுத்திய அமௌண்ட்டும் திரும்ப கிடைக்காது. யூபிஎஸ்சி தேர்வில் உள்ள NDA என்ட்ரன்ஸ் எக்ஸாமிற்காக கேண்டிடேட்களை உருவாக்குவதே இந்த ஆர்ஐஎம்சியின் முழுமையான நோக்கம். இதில் பயிலும் மாணவர்கள் NDA என்று சொல்லக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, INA என்று சொல்லக்கூடிய இந்தியன் நாவல் அகாடமி, IAF என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் போன்றவைகளில் ஜாயின் பண்ணுவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் இந்த கல்லூரி மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் படிப்பை முடித்ததும் புனேவில் உள்ள நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.